பிஸ்கெட்டை வச்சு குக்கரில் கேக் செய்கிறோம். பாருங்க, 4 பேக்கெட், 5 ரூபா பேக்கெட்டு, ஈனோ சர்க்கரை பால் இப்போ செய்கிறோம். நம்ம பேக்கெட் பிரித்து பிஸ்கெட் போட்டு போடுறோம். சக்கரை இதெல்லாம் மிக்சியில் அடிச்சுக்கிறோம். பால் ஊற்றி கலக்கிறோம். நம்ம இட்லி தோசை ஊற்ற பதத்துக்கு கலக்கிக்கிறோம். பாருங்க, நல்லா கெட்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இதில் ஈனோ 1 பேக்கெட் பிரித்து போடுறோம். நல்லா கலப்பேன். இதுல இது நெய் தடவி வச்சிருக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்குது. இந்த குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். வெறும் காளி குக்கர் தான் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஹை ஹீட்டில் இருக்கணும். எல்லாமே போட்டு கலக்கி வச்சுட்டோங்க. இங்கே குக்கர் ஹீட்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வச்சு 1 30 நிமிஷம் வைக்கிறோம். போடாது வச்சுட்டோங்க. 30 நிமிஷம் குக்கர்லேருந்து நம்ம கேக் எப்படி இருக்குன்னு சாஃப்டாக விசிலும் போடுறதில்ல, அப்படியே ஹீட்லேயே 30 நிமிஷம் வைக்கிறோங்க ஸ்லோவில். குக்கர் கேக் ரெடி. பாருங்கள், சாஃப்டாக வந்துடுது. கட் பண்ணி சாப்பிட்லாம்.